சரண் ஹாக்கிங்ஸ் அப்படின்றவர் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கார். திஸ் யூனிவர்ஸ் ஹாஸ் கிராவிட்டி, பட் வென் அண்ட் வேர் ரிப்பல்ஷன் ஹேப்பன்ஸ்? டோன்ட் டெல் அபவுட் த மேக்னட்ஸ் பட் அபவுட் இன் த யூனிவர்ஸ். கிராவிட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒன்று ஒன்று இழுக்குது. ஸோ ஒன்று ஒன்று விளக்குற மாதிரி ஏதாவது இருக்குதா மேக்னெட் இல்லாமல் அப்படின்னு கேட்குறாரு. விளக்குற மாதிரி அப்படி இருக்குதுன்னா, இப்போ நீங்கள் ஹபுள்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஹபுள்ஸ்லா படி எவ்வளோத்துக்கு எவ்வளோ கேலக்ஸி தூரமாக இருக்கோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஒன்று விட்டு ஒன்று விலகி போகுது. இது வந்து ரெட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. இதை தான் ஹபுள் கண்டுபிடிச்சாரு. இது ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு. அப்படி போகிறதுனால இது வந்து விளக்கு விசையாக கூட வச்சுக்கலாம். இதுக்கான காரணங்கள் வந்து டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி இப்படின்லாம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வெறும் கிராவிட்டின்றது ஈர்ப்பு விசையாக இருந்தாலும், இந்த மாதிரி எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்ன்றதை நீங்கள் விளக்கு விசையாகவும் பார்க்கலாம். ட்ரெண்டி தமிழன் அண்டு வெள்ளையங்கிரி ஃபிசிக்ஸ் அப்படின்றவங்க மேக்ஸ் பற்றின ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதாவது மேக்ஸில் படிக்கிற டிஃப்ரென்ஷியல், இன்டெக்ரல், ட்ரிக்னாமெட்ரி அதுக்கெல்லாம் ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ப்ராக்டிக்கலி வாட் இஸ் த மெயின் யூஸ் ஆஃப் இன்டெக்ரேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன்? ஃபர்ஸ்ட் கேல்குலஸை பொறுத்த வரைக்கும், கேல்குலஸை யார் கண்டுபிடிச்சாங்கன்னே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அது வந்து லெபினிட்ஸ் கண்டுபிடிச்சார் அப்படின்னும், நியூட்டன் கண்டுபிடிச்சார் அப்படின்னும் சொல்கிறாங்க. லெபினிட்ஸ் கண்டுபிடிச்ச மெத்தட் தான் வந்து டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு போடுறேன், நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச மெத்தட். அதே மாதிரி நியூட்டனும் கண்டுபிடிச்சார், அது வந்து எக்ஸ் டாட் எக்ஸ் டபுள் டாட் அப்படின்லாம் வைப்போம். ஸோ ரெண்டும் எசென்ஷியலாக ஒரே விஷயந்தான், அது ரெண்டு வேறு நோட்டேஷனில் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இதுக்காக அவங்களுக்குள்ளே சண்டையும் போட்டுக்கிட்டாங்க. அதை பற்றின வீடியோஸை நான் என்னுடைய சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ கேல்குலஸில் மொத்தம் ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ்னு இருக்குது, இன்னொன்று இன்டெக்ரல் கேல்குலஸ்னு இருக்குது. டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கோ அதெல்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸில் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறது, இந்த உலகத்தில் சேஞ்ச் ஆகாமல் எது இருக்குது, எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்மளால் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸை யூஸ் பண்ண முடியும். அண்டு இன்டெக்ரல் கேல்குலஸ் அப்படின்றது டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டு. பைப்பில் தண்ணி விழுறதா இருக்கலாம், இல்லைனா நான் ஒரு பால் தூக்கி போடுறதா இருக்கலாம். இப்போது ஜென்ரலாக மேத்தமேட்டிக்ஸாக நீங்கள் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இல்லையா. எல்லாத்துலேயுமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா விஷயத்துக்குமே மேத்தமேட்டிக்ஸ் அப்ளை ஆகும். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் அப்ளை ஆகுதுன்னா அங்கே வந்து இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃப்ரென்ஷியல் கால்குலஸை நீங்கள் ஹாபியஸாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது டைமை பொறுத்து, ஏதாவது ஒன்றத்தை பொறுத்து மாறணும் மாறும். உதாரணத்துக்கு ஒரு சர்க்கிள் எடுத்துப்போம். அந்த சர்க்கிள் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன், ஓகேவா? இதை நீங்கள் கிராஃபில் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு எக்ஸ் ஒய்க்கு பாயிண்ட் கொடுத்தீங்கனாக்கா ஒரு சர்க்கிள் வரும். அதனால தான் அந்த சர்க்கிளை நீங்கள் ஈக்குவேஷனாகவே போடுறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த கிராஃபில் வட்டோன்றது தெரியும், இதை நீங்கள் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாக மாற்றிக்கிறீங்க. எக்ஸுக்கு பதிலாக ஆர் சைன் டீட்டா, ஒய்க்கு பதிலாக ஆர் காஸ் டீட்டான்னு போட்டாலும் இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் வரும். இங்கே சைன் டீட்டா காஸ் டீட்டான்றது ட்ரிக்னாமெட்ரி. ஸோ நீங்கள் வந்து எய்தர் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறீங்க, இல்லை ஒரு கிராஃப் எடுத்துக்கிறீங்க, ஒரு வட்டம் இல்லை ஒரு எலிப்ஸ்னு ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஷேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை உங்களால் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாகவும் எழுத முடியும், ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனாகவும் எழுத முடியும். ஓகேவா? இதோட இதோடைய வேலை முடிஞ்சது. இதை நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம். கேல்குலஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் மேத்தமேட்டிக்ஸ். அதாவது இது வட்டம் இல்லை இது வந்து எலிப்ஸ்ன்னு நம்ம எழுதுகிறோம், இதோடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன, இதனுடைய பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது அந்த ஈக்குவேஷனை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு கேல்குலஸ் யூஸ் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் ஹையர் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இது வந்து பிரபஞ்சத்தில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். அடுத்து ரஷீத் அப்படின்றவர் கேட்டிருக்கார், டஸ் பிக் ஃபுட் ரியலி எக்ஸிஸ்ட்? பிக் ஃபுட்டை பற்றி சயின்டிஃபிக் தமிழன் சேனலில் அழகான வீடியோ போட்டிருக்காரு, நிர்மல் போட்டிருக்காரு. ஸோ அதை போய் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவர் அழகாக அதில் பிக் ஃபுட்டுன்றது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஸோ என்னுடைய கருத்தும் அதுதான், பிக் ஃபுட்டுன்னு ஒன்று கிடையாது. இதில் வந்து இப்போ இந்தியன் மிலிட்ரி பண்ண பெரிய தப்பு, அது எதையோ பார்த்துட்டு உடனே வந்து அவங்க ட்விட் பண்ணது தான் பெரிய பிரச்சனை. அது என்னன்னா ஆராயாமல் உடனே பிக் ஃபுட்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்லாம் போடுறது வந்து ரொம்ப அபத்தம். நடராஜர் சிலையை சர்னில் வைத்திருக்க காரணம், நடராஜர் சிவன் வந்து காஸ்மிக் டான்சர், இந்தியன் மித்தாலஜி படி அந்த திருவாதிரை நட்சத்திரம் அதுவே வந்து சிவபெருமானது தான். ஸோ அவர் வந்து ஒரு காஸ்மிக் டான்சர்ன்றதுனால வச்சுருக்கோம். ஃபிஜியோ காஃப்ரா வந்து இதை பற்றி நிறைய இதில் சொல்லியிருக்கார், அவரோட இன்டர்வியூஸு அவருடைய புக்ஸ்லாம் வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். அதை பற்றின தனி வீடியோவே நான் போடுவேன், அப்போ அதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். அடுத்த க்வெஸ்சன் கரண் ஃபெர்னாண்டோ அப்படின்றவர் கேட்டிருக்கார், பிக்பேங் தியரி எப்படி நடந்தது என்று அறிவியலாளர்களால் சொல்ல முடிகிறது? 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பிக்பேங் தியரி நடந்தது என்று எப்படி அக்யூரேட்டாக சொல்கிறார்கள்? நமது யூனிவர்ஸை வெறும் மேத்தமெட்டிக்கல் ஆக வைத்து ப்ரெடிக்ட் செய்ய முடிகிறது. இப்படி ஒன்று நடந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா பேக்ரவுண்ட் டைம் டிராவல் இருந்தால் மட்டுமே சாத்தியப்படும்.
வெறும் ப்ரெடிக்ட் செய்து இப்படி நடந்தது என்று எவ்வாறு சொல்ல முடிகிறது? தெளிவாக சொல்லுங்கள். ஓகே, பிக்பேங் தியரி என்ன சொல்லுது அப்படின்றது தெரியும். எல்லா பொருள் எல்லா மேட்டரும் வந்து ஒரு எனர்ஜியாக இருந்தது, அதுக்கப்புறம் அது வெடிச்சு இப்போது நாம் வந்து அது பிக்பேங் தியரின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இருக்கிற யூனிவர்ஸ் இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஹபுல் லா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். ஒவ்வொரு கேலக்ஸியும் ஒன்று விட்டு ஒன்று விலகி போயிட்டே இருக்குது. அது எவ்வளோ தூரமாக இருக்கோ அவ்வளோ வேகமாக அது விலகி போகுது. எப்படியெல்லாம் விலகி போகும்போது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அதெல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கணும், அதனால தான் அது வந்து இப்போது விலகி போகுது. ஸோ இதுதான் முக்கியமான ஆதாரம். இதுக்கு வந்து நம்ம ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியும் அப்ளை பண்ணுறோம், அதனால வந்து நம்மளால பிக்பேங் தியரியை கரெக்டாக சொல்ல முடியுது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் காஸ்மிக் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து எல்லா கேலக்ஸியும் ஒன்று விட்டு ஒன்று விலைக்கு போகுது, அப்போ எல்லாமே ஒரு டைமில் ஒன்றா இருந்திருக்கணும் அப்படின்னா ஒரு வெடிப்பு நடந்திருக்கணும், அதனால தான் விலைக்கு போகுது. அந்த வெடிப்பு நடக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பட்டாசு வெடிக்கிறாங்க, பட்டாசு வெடித்ததை நம்ம பார்க்கவே இல்லை. ஆனால் பட்டாசு வெடித்து ரொம்ப நேரம் கழித்து நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பட்டாசினுடைய லேசான வெப்பம் அங்கே மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா முன்னாடி பட்டாசு வெடித்ததுனால அது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அது இருக்கும். அதுதான் காஸ்மிக் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அப்படின்னு பேர். அதாவது பிக்பேங் அப்போது அந்த வெடித்த அந்த அந்த வெப்பம் இருக்குல்ல, அந்த மிச்ச சொச்ச வெப்பம் வந்து இப்போதான் நமக்கு பூமிக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் காஸ்மிக் பேக்ரவுண்ட் ரேடியேஷன். இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து பிக்பேங்க்கு ஒரு பெரிய ஆதாரம். ஸோ இதை வச்சுதான் ஒரு பெரிய வெடிப்பு ஒன்று நடந்தது அப்படின்ற தீர்மானத்துக்கு நாம் வரோம். ஸோ இதுக்காக டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. டைம் ட்ராவல் படி நம்ம எண்ணத்துலேயே பின்னாடி எடுத்துகிட்டு போகும்போதே நம்மளால் இது கண்டுபிடிச்சிட முடியும். உதாரணத்துக்கு இன்னொரு ஆர்குமெண்ட் ஒன்று இருக்குது. இப்போது ஒன்று விட்டு ஒன்று விலைக்கு போயிட்டே இருக்குது, அதனால் இதெல்லாம் நீங்கள் ஒரு டைமில் எடுக்கும்போது எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னா ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து இதை ஒத்துக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் ரோட்டில் நின்றுட்டுருக்கீங்க, நடுவில் நின்றுட்டுருக்கீங்க, உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு வண்டி உங்களை கிராஸ் பண்ணி வேறு வேறு டைரெக்ஷனில் போகுது. இப்போ நீங்கள் டைமில் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ரெண்டு வண்டியும் ஒரே இடத்துல இருந்தால் வெடிச்சு போகுது கிடையாது. அந்த வண்டி அந்த பக்கம் இருந்து இப்படி போகும், இந்த வண்டி இப்படி இருந்து இந்த பக்கம் போயிருக்கோம். நீங்கள் இந்த டைமில் நிற்கணும்னு பார்க்கறதுனால ரெண்டு வண்டி ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கிறதுனால டைமில் பின்னாடி வரும்போது ரெண்டும் ஒரே இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படிப்பட்ட ஆர்குமெண்ட்ஸ், பியூட்டிஃபுல் ஆர்குமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து என்னோடய சேனலில் டீட்டெயில் வீடியோ போடுறேன். அண்டு நம்ம யூனிவர்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் லா வச்சு ப்ரிடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னா அதான் மேத்தமெட்டிக்ஸினுடைய பெரிய அழகு. நெக்ஸ்ட் வந்து கடவுள் பற்றி நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஆனால் கடவுள் பற்றி அவ்வளோ சிம்பிளாக சின்னதாக சொல்ல முடியுமா அப்படின்றது எனக்கே சந்தேகம். ஏற்கனவே இந்த வீடியோவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. என்னுடைய சேனலில் வந்து நான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ போடுவேன். ஸோ இப்போ சயின்ஸ் ஃபேக்ட்ஸின் தமிழுக்காக பிரத்யேகமாக ஒரு சில விஷயம் சொல்கிறேன். பட் இதுதான் இதனுடைய அல்டிமேட் ஆன்சர், நீங்கள் எடுத்துக்காதீங்க. இது பற்றின டீட்டெயில் விளக்கம் இருக்குது நான் என்னோட சேனலில் சொல்கிறேன். இங்கே டைம் கன்ஸ்டன்ட் இருக்கிறதுனால அதனுடைய சாராம்சம் மட்டும் சொல்கிறேன். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றதே பிரச்சனை கிடையாது, கடவுள் வேணுமா வேணாமான்றதான் பிரச்சனை. ஏன்னா இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அவங்க வந்து ஒரு தியரி டெவலப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயம் வந்து இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, நாமெல்லாம் எப்படி வந்தோம், நாம் எதுக்காக வந்தோன்ற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கிடைச்சா போதும், அவங்களுக்கு கடவுள் தேவையில்லை. ஸோ இந்த கேள்விகளுக்கு கடவுள் வேணுமா வேணாமான்றது தான் அவங்க கன்சிடர் பண்ணுற விஷயம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம சாப்பாடு சமைக்கிறோம், சாப்பாடு சமைக்கிறதுக்கு என்னென்ன வேணும், அரிசி வேணும், ஸ்டவ் வேணும், தண்ணி வேணும், கொஞ்சம் உப்பு வேணும், ஒரு பாத்திரம் வேணும், இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு சாப்பாடு செஞ்சிட முடியும். இதுக்கு மிளகாத்தூள் வேணுமா, தேவையில்லை, அப்போ அந்த மிளகாத்தூள் எடுத்துருங்க. அது மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு அப்படின்ற அந்த விஷயத்துக்கு கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையா, அந்த இன்க்ரீடியன்ட் தேவையா தேவையில்லையா தான். இப்போ உதாரணத்துக்கு பிக்பேங் தியரி எடுத்துக்கோங்க. பிக்பேங் தியரி என்ன சொல்லுது, இந்த பிரபஞ்சம் எல்லாமே மொத்தமாக சேர்ந்து டென்ஸ்டாக ஒரு ஒரு மேட்டராக இருந்தது, ஒரு எனர்ஜியாக இருந்தது, அதுக்கப்புறம் வெடிச்சது, வெடிச்சதுலேருந்து இந்த பிரபஞ்சம் எல்லாம் விரிவடைஞ்சது, அதுக்கப்புறம் இந்த கேலக்சிஸ்லாம் வந்தது, அதுக்கப்புறம் சோலார் சிஸ்டம்லாம் வந்தது, நம்மலாம் வந்தோம் அப்படின்ற இந்த தியரிக்கு கடவுள் தேவையானா தேவையில்லை, கடவுள் இல்லாமலே நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த தியரியை டெவலப் பண்ணிடுறோம். ரெண்டாவது விஷயம், இதெல்லாம் நம்மளால் மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியுது. இங்கே கடவுள்ன்ற கான்செப்ட் உள்ளே வந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுவீங்க? இப்போ சாப்பாடு வடிக்கும்போது மிளகாத்தூளுன்ற அந்த விஷயம் இல்லாமலே உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக சாப்பாடு பண்ண முடியும் போது மிளகாத்தூளுன்ற அடிஷ்னல் இன்க்ரீடியண்ட்டை நம்ம போடவே வேண்டாம். ஸோ இந்த ஐடியா தான். இதனால் கடவுள் அப்படின்றது சயின்ஸினுடைய கான்செப்டுக்கு தேவையில்லை. இதனால தான் சயின்ஸுக்கும் கடவுள் அப்படின்ற கான்செப்டுக்கும் நிறைய கிளாஷஸ் வருது. ஒருவேளை இப்போ இப்படி வச்சுக்கோங்க, சயின்ஸ் கிட்ட இந்த ஒரு க்வெஸ்சனை கேட்கலாம். சயின்ஸ் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுது, அதாவது அந்த பிக்பேங் தியரி அப்படின்றது அந்த எனர்ஜி எல்லாம் சேர்ந்து வெடிச்சு எக்ஸ்பேண்ட் ஆகி இப்போ நாம் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் கால்குலேஷனால் விளக்க முடிகிற சயின்ஸ்னால அது ஏன் வெடிச்சுது
வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்விக்கு சயின்ஸ் கிட்ட பதில் இல்லை. சரி, அப்படி வெடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, சயின்ஸ் என்ன சொல்லுது, இப்போ நாம பண்ணிட்டு இருக்க இந்த பிசிக்ஸ் இந்த சயின்ஸ் அப்படின்றதெல்லாம் அந்த வெடிப்புக்கு முன்னாடி வேற மாதிரியா இருந்திருக்கும். இப்போ நம்ம பண்ற ஈக்குவேஷன்லாம் அப்போ செட் ஆகாது. உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம E=mc² அப்படின்ற ஈக்குவேஷனை இங்கே நம்ம பூமியில யூஸ் பண்ணாலும் சரி, ஆண்ட்ரோமீடா கேலக்சியில யூஸ் பண்ணாலும் ஒண்ணுதான். ஆனா அந்த பெரிய வெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி E=mc² ஈக்குவேஷன்லாம் வச்சு அதை சால்வ் பண்ண முடியாது. அப்போ இப்ப கண்டுபிடிச்ச எந்த பிசிக்ஸும் அதுக்கு ஒர்க் ஆகாதுன்றதுனால அங்க சயின்ஸ்ன்றதே ஒண்ணு கிடையாது. அந்த பெருவெடிப்பு நடந்த டைம்ல இருந்து தான் டைம் அப்படின்னும் பிரபஞ்சம் அப்படின்னும் ஸ்பேஸ் டைம் அப்படின்னும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் டைமே இல்லாததுனால அந்த ஆர்குமெண்டே தப்பு அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. சோ இதனால சயின்ஸ்ல விடையளிக்க முடியாது. விடையளிக்க முடியாதுன்னா விடையளிக்க வேண்டிய அவசியம் அதுக்கு கிடையாது. ஒருவேளை அந்த வெடிப்பு உண்டாக்குறதுக்கான காரணம் கடவுளா இருக்கலாம் அப்படின்னா அதை பத்தி சயின்ஸ் அக்கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா பெருவெடிப்பு நடந்ததுல இருந்துதான் சயின்ஸ்ன்ற ஒண்ணே இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றது பத்தி அவசியமே கிடையாது. ஆனால் இதே நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு சில மதங்கள் என்ன சொல்லுது, அவங்களுடைய மதத்தின் பிரகாரம் இப்ப இருக்கிற சயின்ஸ் எல்லாம் எங்களுடைய மதத்துல வந்து நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு கரெக்ட்னு பாக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ பிக்பேங் தியரியே இருக்கு. இப்போ அந்த மதத்துல என்னவங்க சொல்றாங்க, பிக்பேங் தியரியை பத்தி எங்க மதத்துல நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம். பெரும்பாலும் எல்லா மதத்திலயுமே அதை சொல்றாங்க. இப்போ இதுல என்ன விஷயம்னா, இப்போ அந்த மதத்துல பிக்பேங் தியரி அப்படின்றது இருக்கிறதுனால அந்த மதம் உண்மையாயிடுமா அப்படின்னா ஆகாது. ஏன்னா நாளைக்கே பிக்பேங் தியரின்றது தப்புன்னு சொல்லி சயின்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கும், வேற ஒரு தியரி புதுசா கண்டுபிடிப்பாங்க, அந்த தியரி இதோட சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால பிக்பேங் தியரியை நம்ம தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம நிறைய தியரி தூக்கி போட்டிருக்கோம். அப்போ போகும்போது அந்த மதத்தில் இருக்கிறவங்க அந்த புத்தகத்தில் இதை வந்து மாற்றிக்க முடியுமானா, மாற்றிக்க முடியாது. அவங்க திரும்ப பிக்பேங் தியரி தான் கரெக்டாக நிற்க முடியும். உங்களுக்கு புரியுதா? ஸோ சயின்ஸ் அப்படின்றது மாற்றத்துக்கு உட்பட்டது. ஆனால் இந்த மதங்கள் அப்படின்றது மாற்றத்துக்கு உட்பட்டது கிடையாது. அது என்னவோ, அது என்ன கட்டமைச்சிருக்காங்களோ அதுதான். இது வந்து சயின்ஸினுடைய பிழை கிடையாது, இயலாமை கிடையாது. இதுதான் சயின்ஸினுடைய அழகு. அது வந்து தன்னைத்தானே தகவல் வச்சுக்குது, தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டே வருது. நம்ம கண்டுபிடிச்ச சயின்ஸ்ன்றதுலாம் ஒரு 150 வருஷமா தான். இந்த 150 வருஷத்துக்குள்ள நம்ம நிறைய தியரிஸ் பண்ணி சில தியரிஸ் தப்பு. இன்ஃபேக்ட் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்சதே தப்பு. அதுக்கப்புறம் அது அவர் அந்த ஈக்குவேஷன்லாம் சரி பண்ணுறாரு, காஸ்மோலாஜிக்கல் கான்ஸ்டன்ட்லாம் பண்ணுறாரு. ஸோ சயின்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம முன்னாடி போயிட்டுருக்கு வெறும் 150 வருஷத்தில். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படின்றது தேவையா தேவையில்லையான்றது தான் முக்கியமே தவிர, இருக்காரா இல்லையான்றது சயின்ஸுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால தான் இந்த கிளாஷஸ் வருது. அண்ட் இது மட்டும் கிடையாது, இது சயின்ஸில் ஏன் வருது, சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஏன் பிரபஞ்சம் ஃபுல்லாகவும் இருக்குது, சயின்ஸ்னால அப்போ எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா, சயின்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. சயின்ஸ்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது, க்ரூட் கடல் என்ன சொன்னார், கால் பாப்பர் என்ன சொன்னாரு, ஃபிலாசபியோட ரோல்ஸ் இதில் என்னது, கடவுள் அப்படின்றவர் எங்கெல்லாம் வர முடியும் எங்கெல்லாம் வர முடியாது அப்படின்ற பல விஷயங்களை நான் வந்து என்னுடைய சேனலில் போடுறேன். இங்கே டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால மட்டும்தான் நான் இதை சொல்லலையே தவிர, இன்ஃபேக்ட் இதை பற்றி தனியாக வீடியோ போடணும்னு எனக்கு ஆசை. ஸோ இதை வந்து காடை பற்றி என்னுடைய சேனலில் ஒரு 4-5 எபிசோடு, உதாரணத்துக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் நம்ம இந்த காடை பற்றி பேசணுன்னா. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சயின்ஸ் வேக்சின் தமிழ் யூடியூபருக்கும் அண்டு சயின்ஸ் வேக்சின் தமிழ் சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தமிழ் ரேண்டம் தாட்ஸ் அண்ட் சயின்ஸ் வேக்சின் தமிழ் 2 சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூடவே சண்டே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மிஸ்டர் ஜி கே அண்ட் சயின்டிஃபிக் தமிழ் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மிக்க நன்றி வினோத் அவர்களே. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்காக நேர்கள் சார்பாகவும் சயின்ஸ் ஃபேக்டின் தமிழ் குழு சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். உங்களுடைய சேனலும் வளர்வதற்கு எங்களுடைய சேனல் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம்.